ஆர்கானிக் ஆர்கானிக் பருப்பு வகைகள் வாங்கினா ஆர்கானிக் சத்து மாவு ஃப்ரீ அவைலபிள் இன் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆல்சோ பிளேஸ் த ஆர்டர் த்ரூ வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தப்ப சித்ரா வெண்ட் சோ மேட் சித்து வெண்ட் சோ மேட் இதெல்லாம் தான் வந்து மேட் இட் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போனதுக்கான ரீசன் எப்படி ஜி நான் நினைச்சது அப்படியே சொல்றீங்க இதுவும் மேஜிக்கா அப்படின்னு எதா இருந்தாலும் இதுவும் மேஜிக்கா மேஜிக்கான்னு போறது வந்து அவங்களோட ஸ்டைல் நீங்க தைரியமானவங்க தான் நிறைய பேர் சூசைட் பண்ணுவோம் ரீசன் என்னன்னா கோழை யாரும் செய்ய மாட்டோம் சித்துவோட ஆவி வந்ததுன்னா ரை ரை ரெண்டு விடலாம் போல இருக்கு வேற ஒண்ணும் இல்ல வெரி 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 ஸ்போர்ட்டிவ் வெரி ஜாலிகோ அந்த சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாத ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு இப்படி பண்ணுமா அப்படின்னா நம்மளால நம்பவே முடியாது லாட் ஆஃப் ஸ்பார்க்லஸ் காலையில வந்து யாருக்குமே பிலீவ் பண்ண முடியல நிறைய பேர்கிட்ட வந்து இன்டர்வியூஸ் எடுத்து போட்டுட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சித்து வந்து அத்தனை பேர் கிட்டையும் அவங்களோட இதயத்துல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அவங்கவுங்க ஒரு ஒரு குடும்பங்கள்லயும் ஒரு ஒரு வீட்லயும் அவங்க வந்து முல்லையா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து எல்லாருமே அவங்க கூட பழகினவங்க கிட்ட எல்லாம் வந்து எப்படி பேசினாங்க கடைசியா என்ன பேசினாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அவங்க கூட பழகின எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இப்ப உங்ககிட்டயும் கேட்கிறோம் அந்த நியூஸ் கேட்டவுடனே எப்படி இருந்தது உங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா ரொம்ப கோபம் வந்துச்சு அப்புறம்தான் லைட்டா ஒரு அழுகை வந்தது பட் ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர கோவம் தான் வந்தது எனக்கு ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு ரொம்ப டேரிங்கா ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தெரியல அதுக்கு என்ன ரீசன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இப்ப நம்ம ஒன்றும் இதை கமெண்ட் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது பட் தட்ஸ் வெரி ராங் டிசிஷன் வாட்ஸ் ஷீ டிட் அது நேச்சுரலி இறந்துருந்தா ஒருவேளை அது வந்து நம்ம ஏதோ ஒரு பெரிய மன உளைச்சலுக்குள்ள போயிருந்தா தான் அந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்க முடியும் அது என்னோட பாயிண்ட் எப்பவுமே வந்து எதா இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போட்டாங்கன்னா அந்த முடிவு எப்படியாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படி என்ன பெருசா என்ன கொலகுத்தமா பண்றோம் அந்த மாதிரி ஆக்சுவலி ரொம்ப கோவம் தான் வந்துச்சு சித்து வந்து பயங்கர போல்டா இருக்கக்கூடியவங்க பட் இந்த இறப்பு அப்படிங்கறது அப்போ லவ் அந்த இடத்துல டெசிஷன் பண்ற இடம் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது அப்புறமா அந்த டிராவல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறோம் கடைசியில உயிரிழப்பு அப்படிங்கும் போது அது வந்து பல கேள்விகளை வந்து உருவாக்குதுல ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும் போது கேன் பி லவ் எஃபெக்டா இல்ல ஸ்ட்ரெஸ் எஃபெக்டா என்ன எஃபெக்டா இருந்தாலுமே வந்து டெத் இஸ் நாட் தி ஆன்சர் சி அதுவும் எஸ்பெஷலி நல்ல ஒரு லைம் லைட்ல இருக்கிறப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிவி இண்டஸ்ட்ரியில வந்து ஷீஸ் சூப்பர் ஸ்டார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இட்ஸ் நாட் அ ஜோக் இல்லையா இட்ஸ் வெரி அப்செட்டிங் திங் இட்ஸ் வெரி அப்செட்டிங் டெஃபினட்டா வசந்த் உங்களுக்கும் சித்துக்கும் எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு எப்போல இருந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் நான் அந்த ஜப்பான் ஷோ ஒன்னு பண்ணிருந்தோம் அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குறிஞ்சின்னு சொல்லி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்ட நாங்கள் இந்த கோவிட் டைம்ல வந்து ஆன்லைன்ல ஷோஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு கான்செப்ட் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா மேஜிக் நேரில் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் பட் இதை ஆன்லைன்ல எப்படி கன்வின்ஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தப்போ சரி ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ்ட் இன்டர்வியூ பண்ணலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையல் ஆரம்பிச்சப்போ அப்போ அவர் சொன்னார் எங்க சித்து பண்ணுங்க விஜய் சித்து ரொம்ப நல்லா ரியாக்ஷன்ஸ் நல்லா இருப்பான் அப்படின்னாங்க எனக்கு அப்போதான் விஜய் சித்து நான் பார்க்குறேன் ஸோ அப்போ வந்து ஐ ஆஸ்க் மாதிரி கேன் வி டூ அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு ஓ பண்ணலாங்க பண்ணலாங்க பாஸ் பண்ணலாங்க அப்படின்ட்டு வி ஸ்டார்ட் டூயிங் த ஷோ ஆன்லைன்ல ரெக்கார்டிங் பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ரிக்கும் பண்ணிட்டு இருந்தப்போ ஷி வாஸ் ரியலி ஹாப்பி ரியலி ஸ்மைலிங் ஏன்னா அந்த வாவ் ஃபேக்டர் அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல என்னோட நான் பார்த்தேன் அந்த இன்ஸ்டாகிராம்ல விஜய் சித்தோட நீங்க பண்ண அந்த வீடியோ பயங்கர ஹாப்பியஸ்டா இருந்தாங்க பயங்கரமா ரியாக்ட் என்னோட டோட்டல் அந்த ஆன்லைன் இதுல வந்து ஒரு டாப் 3ல வந்து இவங்க ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க இவங்களோட ரியாக்ஷன்ஸ் சும்மாவே அவங்க ஸ்மைலி பட் அவங்களோட ஷோல ஃபுல் ஸ்மைலி இல்ல சும்மா ஸ்மைல் சம்ம லைவ் அதுல வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்ன நடந்துதுனா இவர் ஒரு செலிபிரிட்டிஸ் எல்லாம் லைனா டிவி செல் ஆங்கர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு இமேஜ் காமிச்சிருந்தேன் தீபக் ஆமா தீபக் வந்துருவார் அதுல
அவங்க ரேண்டமா சூஸ் பண்ணுவாங்க ஒரு செலிபிரிட்டிய, அதை நான் கவர் க்ளோஸ் பண்ணி எடுத்தா பார்த்தா அங்க தீபக் இருப்பாரு. அவங்க அன்னைக்கு தீபக் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களால அதை நம்பவே முடியல, அதனா உண்மையா பொம்மையா இந்த மாதிரி எல்லாரோட ஃபேஸ் எடுத்து பொம்மை மாதிரி செஞ்சு மெழுகு பொம்மையா வச்சிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டவனே. அது வரைக்கும் தீபக்கும் வந்து இப்படி ஸ்டாச்சு மாதிரி இப்படியே உட்கார்ந்துருந்தாரு. அவங்களுக்கு இல்ல, ஆக்சுவலா அவங்க தீபக் தான் செலக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அங்கதான் மேஜிக் இருக்கு இல்லையா? சோ அந்த எலிமெண்ட் வந்து அங்க காமிச்சோம். சோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அந்த டோட்டலா 16 செலிபிரிட்டிஸ் காமிச்சிருந்தோம் ஒரு பிக்சர்ல, 16 செலிபிரிட்டிஸோட போட்டோஸ். அதுல ரேண்டமா ஏதோ ஒன்னு பிக் பண்ணிக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஷி டிட் இட். சரி, இதுல யாரை நினைச்சீங்க அப்படின்னா, உடனே தீபக் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு பிரதர் மாதிரி அவரு, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்காதனால நான் அவரை நினைச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. ஐஸ்வர் நீங்க மைண்ட் மாத்துறீங்களா இல்ல தீபக் பதில வேற யாரும் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, 100% எனக்கு தீபக் அண்ணா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, ஓகே ஐஸ்வர் தானே தீபக் அப்படின்னு காமிச்சுட்டு பாக்குறப்ப தீபக் வாஸ் சிட்டிங் தென். ஸோ அது வந்து அவங்க ஏதோ வெர்ச்சுவல் ஏதோ நாங்க பண்ணிட்டோம்லாம் ரொம்ப டிபேட் பண்ணாங்க. இல்லைங்க, அது எப்படிங்க, நான் அவரை எடுத்துருக்கலாம், இவங்களை எடுத்துருக்கலாம், அது எப்படி நீங்க தீபக்னா, அது எப்படி தீபக் அங்கே வருவாரு அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கு வேல்யூ போயிடும். அதனால சொல்லுங்க, இப்ப சொன்னாலும் வேல்யூ போயிடும். அப்போ தீபக் அப்போ சித்துக்கிட்ட பேசினாரு. ஆமாமா, ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த வீடியோ ஃபுல்லா. என்னன்னே தெரியாத ஒரு கேரக்டர் அது. அந்த பொண்ணு இப்படி பண்ணுமா அப்படின்னா நம்மளால நம்பவே முடியாது. அந்த மாதிரி நியூஸ், இட்ஸ் வெரி வெரி ஷாக்கிங் நியூஸ். பட் இட் இஸ் அ பெயின், கண்டிப்பா ஒரு வலி இருக்கு. பட் வலி இருந்தாலும் வந்து இப்பவுமே வந்து எப்படி சொல்றது, இப்ப ஒரு கற்பனையா சொல்லணும் அப்படின்னா, இப்ப சித்தோட ஆவி வந்ததுன்னா ரை ரைன்னு உடலாம் போல இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு? ஏன் கொலை தற்கொலைன்னு ரெண்டு விதமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பீப்புள். யாருக்குமே வந்து அவ்வளவு போல்டான சித்து வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசைசேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க அதை பத்தி என்னன்னா, காரணம் என்னன்னா, என்னதான் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் எமோஷனல் ட்ரிகரிங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே போல்ட் அண்ட் கரேஜஸ் அந்த சூசைட் அட்டம்ப்க்கும் அதே போல்ட் கரேஜஸ் வந்துடும். ஸோ பிகாஸ் என்ன, சின்ஸ் மை ஆர்ட் இஸ் ஆல் அபவுட் சைக்காலஜி, மைண்ட் ரீடிங், ஹிப்னோசிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க தைரியமானவங்க தான் நிறைய பேர் சூசைட் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா, கோழை யாரும் செய்ய மாட்டோம். ரொம்ப கோழை எப்படியாவது சர்வை பண்ணிட பார்ப்பான். ரொம்ப போல்ட் அண்ட் கரேஜஸா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த நிமிஷம் வந்து ராங் ட்ரிகரிங் ஆயிரும், அந்த செயலை செய்யறதுக்கு துணிவு வந்துடும், செஞ்சிடலாம் முடிவு பண்ணிடுவாங்க. அது பாதியிலதான் தோணும். அது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் பில்டிங்ல இருந்து குதிக்கிறான் அப்படின்னா, குதிக்கிற வரைக்கும் அவனுக்கு இது தப்புன்னு தெரியாது, குதிச்சு பாதி வழியிலதான் ஐயையோ இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தோணும். அப்ப சித்தும் வந்து தற்கொலைக்கு முயன்றிருந்தால் அவங்க பாதியிலதான் அவங்க இருக்கு ஐயோ இப்படி பண்றோம்ன்ற அந்த ஃபீல் வந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா சி, அவங்க ஒருத்தவங்க சாவ கிடக்குறவங்களோ டெத், நேச்சுரல் டெத்தோ இல்ல ஆர்டிபிஷியல் இது மாதிரி இருந்தாலுமே வந்து ஒருத்தவங்க சாகும் தருவாயில் டெஃபினட்டா வந்து மைண்ட்ல அத்தனை விஷயங்கள் ஓடும், அது என்னன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? உங்களோட அந்த 1 hour நீங்க அந்த ஷோ பண்ணீங்க இல்லையா சித்தோட இன்ஸ்டாகிராம்ல, அந்த மேஜிக் லைவ் ஷோ வந்து, அது எப்படி அந்த 1 hour வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. வேற ஏதாவது மெமரி நீங்க ஷேர் பண்ணணும் கைப்போனே இல்ல? 1 hourல ரொம்ப இன்ட்ராக்டிவா, ஏன்னா இப்போ மேஜிக் ஆன்லைன் வித் செலிபிரிட்டிங்கிறதே வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்ததான் அது பண்ண முடியும். கிட்டத்தட்ட வாரத்துல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டெஃபினட்டா பேசுவோம், எல்லாமே வீடியோ கால்ல பேசுவோம். இல்லைங்க வசந்தி, நம்ம மீட் பண்றோம், அந்த கோவிட் எல்லாம் முடிஞ்சோம்லாம் மீட் பண்றோம் அப்படி இப்படின்லாம் நம்ம அவ்வளவு இதா இருந்தது. அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு சித்து வந்து ஹோஸ்டா போட்டு எல்லாம் பண்ணலாம் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் வந்து சரி, இப்ப நவம்பர் மாசம் மீட் பண்ணலாம் பிளான் பண்ணிருந்தோம்.
பட் அந்த டைம்ல கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் பிஸியா இருந்ததுனால அப்புறம் மீட்டிங் தள்ளிட்டே போச்சு. கடைசியில் அன்பார்ச்சுனேட்லி நேருக்கு நேர் பார்க்கவே முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வெரி குட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு படி. இப்பதான் வந்து கொரோனால ஷோ பண்ணீங்க, இப்பதான் ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்ப க்ளோஸா மீட் பண்ணாமே ஆன்லைன்லயே ஒரு ஃப்ரெண்டா கிரியேட் ஆயிருந்திருக்கோங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப். பட் இப்ப அவங்க இல்ல அப்படிங்கும் போது ஒரு ஃப்ரெண்டு ஆன்லைன்லயே வந்துட்டு இல்லாம போயிட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்ல. நேர்லயே பார்க்காம க்ளோஸ் ஆகி அந்த க்ளோஸ்னஸ் செலிப்ரேட் பண்ண முடியல. It was very tough, very tough. You want to see what I did with Chitu? Yeah. Okay. You play cards, இல்லையா? ஆமா. கார்ட்ஸ் விளையாடுவீங்களா? விளையாடுவேன். முன்னாடி விளையாண்டிருக்கேன். 52 கார்டு நல்லா ஷஃபிள் பண்ணிட்டு இருக்கேன். மிக்ஸ் பண்ணி. ஓகேவா? ஓகே. ரைட். அதுல இருந்து ஏதோ ஒரு கார்டு எடுங்க. என்கிட்ட சொல்லாதீங்க. ஏதோ ஒரு கார்டு திங்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு கார்டு நினைவில் வருது, பட் அது நீங்க எங்க சொல்லிடுவீங்களோ அப்படின்னு நான் இப்போ இன்னொன்னு நம்ம சொல்லணும். இவர் கண்டுபிடிக்காத மாதிரி அப்படின்னு மாத்திருங்க. ஓகே, எடுத்துக்கிட்டீங்களா? நினைச்சிங்களா மைண்ட்ல? ஓகே, சோ நீங்க என்ன கார்டு நினைச்சிருக்கீங்க எனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஐ கரெக்ட்? யா ரைட். சோ நீங்க அந்த கார்டை மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. உங்க ஸ்கிரீன் கிட்ட இப்படி கை வைங்க. ஓகே, இட்ஸ் நாட் ரெட் கார்டு. இட்ஸ் நாட் எ ரெட் கார்டு. யா கரெக்ட். இட்ஸ் நாட் எ ரெட் கார்டு. இல்ல இல்ல, இட்ஸ் எ ரெட் கார்டு. நோ நோ, இட்ஸ் எ ரெட் கார்டா? ஹா, இட்ஸ் எ Black card. கரெக்ட். இட்ஸ் நாட் எ ரெட் கார்டுன்னு சொல்றேன். நோ, இட்ஸ் எ ரெட் கார்டு. இட் இஸ் ரெட் கார்டு. ஓகே, யா. Something went wrong about the connectivity. Okay, for the first time, tell me the card. Tell, okay. King Hearted. Sorry? King Hearted. King Hearted, correct? Hearted. Right. Shiv Shankari, the show ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க, பின்னாடி பாட்டில்ஸ் எல்லாம் அடிக்கிருக்கு. Yeah. அங்க ஒரு கவர் தெரியுதா? தெரியாது. So, as heartened, நீங்க சொல்லுவீங்க மாத்துவீங்க எனக்கு guess பண்ண முடியுமா? Is there a possibility? Yeah, the paper அங்கே இருக்கு. இருக்கா? Yeah. Watch. You see what I have written here? My Skype, on my Skype. What? India glitz on my Skype? Question mark. Yeah. Okay. There's only one card. Okay. 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 Carrot. என்ன கார்ட் சொன்னீங்க? As short. No, I Oh my god. நீங்க எழுந்து எடுக்கும் போது ஏதாவது கீழ இருந்து இப்படி எடுத்துட்டீங்க. இப்படியே சொல்லிட்டே போலாம். கரெக்ட். ஆச்சரியப்பட்டுட்டே வந்து டவுட்ஸே அரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பண்றீங்க சார், என்னமோ பண்றீங்க சார்னுவாங்க. சோ ஆமா, என்னமோ பண்ணனாதாங்க மேஜிக் அது அப்படிங்கிற மாதிரி. என்னமோ ஏதோ. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, இத நான் எந்திரிச்சு போறப்ப நான் பண்ணிட்டேனா இல்ல கார்டு ஏதாவது வந்துருச்சா இதெல்லாம் நீங்க பேசுறீங்க இல்லையா. நீங்க டெக் ஃப்ரீக் தானே? நீங்க இன்ஸ்டாகிராம் இதுலாம் நீங்க பாப்புலரா இருப்பீங்க கண்டிப்பா. இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் தான் ஒரே சொல்யூஷன் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா சித்ரம் இதே தான் கேட்டாங்க. சித்ரம் இல்லைஞ்சி நீ எந்திரிச்சப்போ பண்ணீங்களா இல்ல யாரா இருக்காங்களா அப்படி பண்ணாங்களா இப்படி பண்ணலாம் இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான். அதே ஆன்சர் உங்களுக்கும் சொல்றேன். பார்க்க வியூவர்ஸும் இதை பார்க்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க. போயாச்சா? ரைட். அதுல ஒரு உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்
போட்டோ ஒன்று தெரியுதா உங்களுக்கு? எஸ் பாத்தீங்களா? யா. ஏன் இந்த கார்ட்ஸ் பார்த்து அந்த பிக்சர் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நீங்க இதுதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியுமா, இந்த இந்த கார்டு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா? தெரியாத. கரெக்ட். தெரியாதா? ரைட். அதனால என்னோட இன்ஸ்டாகிராம்ல அந்த கீழே கமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்கேன் படிங்க. ஃபர்ஸ்ட் பிக்லயா? ஃபர்ஸ்ட் பிக்ல கமெண்ட்ஸ் இல்லையே அந்த பிக்ல. இல்ல, கீழே கீழே இந்தியாஸ் மேஜிக் ஸ்டார். What a memory of this for shoot, and today had a great interview with India Glitz. More kila more iruka? Yeah, more undu guys. That's 8500 345. Anything to you? Kadisila card iruka? Kadisila card. Ace of hearts. Heart in. Na fulla padinga. Your heart mean anything to you? நீங்க ஏ ஹார்ட் தான சொன்னீங்க? ஆ ஷர்ட். யா, ஏ ஹார்ட். சோ நீங்க இந்த ஃபுல் ஷோலயும் இதுக்கு நடந்த முன்னாடி இன்டர்வியூலயும் நீங்க 8500 ரூபீஸ்க்கு ஷாப்பிங் பண்ணது எனக்கு தெரியுமா? இல்ல உங்களோட பின்கோட் சிவிபி நம்பர் 345 தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? இல்ல ஏஸ் ஆஃப் ஹார்ட் கார்டு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா? இதுக்கு மெயினா நீங்க நோட் பண்ண வேண்டியது, இந்த இன்டர்வியூ டைமுக்கும் இப்ப நான் பண்ணிருக்க போஸ்டிங் எத்தனை நேரத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கேன் பாருங்க. 2 hours முன்னாடி. எப்படி பாஸ், எப்படி பண்ணார்? இப்ப ஆட் பண்ணீங்களா அந்த லைன் மட்டும் எடிட் பண்ணி? அது எடிட் பண்ண தெரியும்ல, லேட்டஸ்ட் டைம் எடிட் பண்ண. மிஸ்டர் லக்கட். சரி, என்னமோ ஏதோ. சோ இந்த இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தப்ப சித்ரா வென்ட் சோ மேட், சித்து வென்ட் சோ மேட். இதெல்லாம் தான் வந்து மேட் இட் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப், எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போனதுக்கான ரீசன் சர்ப்ரைஸ் எலிமெண்ட். ஷீ லைக்ஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ். அவங்களே அவங்களோட ஒரு ஒரு பெரிய ரசிகை ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த ரசிகையோட பர்த்டே பார்ட்டியை அவ்வளோ சர்ப்ரைஸா பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க உங்க ஃபேனோட பர்த்டே. சித்து சர்ப்ரை, அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்படியா? ஆமா, சித்துவோட ஹார்ட் கோர் ஃபேன் அவங்க. அவங்க சரி, அவங்கள சர்ப்ரைஸ் பண்றதுக்கு பர்த்டே கேக் கட்டிங் 12 o'clock எல்லாம் போய் சித்ராவோட கட் அவுட்ஸ் எல்லாம் வச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸா கொண்டு வந்து உட்கார வச்சு திடீர்னு சித்ரா வந்து அந்த கேரக்டர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு பயங்கர சர்ப்ரைஸ். அந்த மாதிரி ஒரு பர்சன் ஷீ இஸ் வெரி வெரி. ஆன்லைன்ல இருந்தோம், ஆன்லைன்ல அந்த பொண்ணுக்கு சித்ரு சித்து வந்து கேக் கட் பண்ணி முடிச்சோடனே சித்து வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, ஹே உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ், ஒரு மேஜிக் பண்ணுங்க பண்ணலாமா அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு ஒரு மேஜிக் பண்றோம் ஆன்லைன்ல, அவங்களை ஹாப்பி பண்றீங்க. சோ ஆன்லைன்ல நிறைய எங்களுக்கு அந்த மேஜிக் 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 அந்த இன்டராக்டிங் நிறைய போயிட்டு இருந்தது. சித்துவோட இந்த ஒரு எளிமையான குணம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தன்னோட ஒரு ஃபேனா இருந்தாலும் அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றதுங்கிறது அது ஒரு வேற லெவல். இல்ல வேற லெவல், தட்ஸ் வாட் தாட் ப்ராசஸ் இஸ் வெரி நைஸ், வெரி பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அவங்க ஷீ கேம் ஃப்ரம் ஸ்க்ராச். நான் அப்புறம் அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்றும் வசதியான இடத்துலேருந்துலாம் வரல. ஷீ ஸ்டார்ட் கரியர் ஃப்ரம் ஸ்க்ராச்சு, பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படிலாம் இல்லை, ரொம்ப எளிமையிலேருந்து வராங்க. பட் அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலும் அவங்க பண்ணிக்கிட்ட ஒரு சில விஷயங்களும் இன்னைக்கு கேரக்டராக மாறி ஷீ பிகேம் அ ஹியூஜ் பிக் செலிபிரிட்டி. டிவி இண்டஸ்ட்ரியில சித்துவுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் மாதிரி யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட என்கேஜ்மெண்ட் பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருந்தாங்களா? ஹேமந்த் உங்ககிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்களா? டிஸ்கஸ் பண்ணாங்க, சும்மா கேஷுவலா ஒரு ஃப்ரெண்ட்லி லைன்ல பாரு பா. பட் ஆன்லைன்ங்கறதால இந்த மாதிரி கோவிட் சிச்சுவேஷனால ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல. பட் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஜி ஒரு பெரிய பார்ட்டி வைக்கணும் ஜி, பட்டை கலப்பலாம் ஜி, இப்படிதான் பேசுவாங்க, பட்டை கலப்பலாம் ஜி, அப்படி ஜி இப்படி இருந்தாங்க. சோ இன்னும் ரியலி வெரி 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 பெயின்ஃபுல் மொமெண்ட் தான். ஹேமந்த் உங்ககிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்களா ஆன்லைன்ல? என்ன நீங்க வீடியோ கால்லாம் பேசி இருக்கீங்க? இன்ட்ரோ듀ஸ் பண்ணல. நீங்க கேக்கலையா, சண்டை போடலையா? ஏ எங்கேஜ்மென்ட் பண்ணிருக்க என்கிட்ட சொல்லுங்க. நேர்ல மீட் பண்ணலாம்ன்றாங்களே, நேர்ல தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டோம். ஓகே, ரொம்பவும் நம்ம அந்த மாதிரி அவங்க சி என்னதா இருந்தாலும் ஆன்லைன்ல தான் ஃப்ரெண்ட் ஆகணும் எல்லாம். பட் ரொம்ப க்ளோஸா ரொம்ப பர்சனலான விஷயங்களை நம்ம கேட்கறதுக்கு எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் இட் ரைட். ஸோ நேர்ல பாக்குறதும் பாத்துக்கிறது தான் நம்ம முறை. போன்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நானும் சித்தும் க்ளோஸ் தான், பட் அதுக்காக ஏ வாடி போடி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது.
விஷயங்களும் அவங்கள ஒரு நயன்தாரா அவங்க வந்து நயன்தாரோட ஃபேன் பட் நீங்களும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபேமா வந்து விஷ் பண்ணிருந்தீங்க இல்லையா சோ அந்த விஷயம் பத்தி சொல்லுங்க இருந்து பார்த்துருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இன்னும் ஷி ஹேட் அ ஹியூஜ் மைலேஜ் இன்னும் நிறைய இருக்கு ஐ கேன் என்ன சொல்றது நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் எனக்கு ஒரு ப்ரிடிக்ஷன்லாம் வச்சிருந்தேன் மைண்ட்ல சித்து என்னவா வருவா அப்படிங்கிறத வந்து ஒரு மைண்ட் செட் நான் ஒரு ப்ரிடிக்ஷன் மேஜிக் மேஜிக் வேர்ட்ல சொல்லணும்னா ஒரு ஒரு ஃபோர்காஸ்டிங் ஒரு ப்ரிடிக்ஷன் இருந்தது பட் இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை ஒரு அட்டெம்ப்ட் இப்படி போகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காதுல பட் ஐ டோன்ட் ஹேவ் கமெண்ட்ஸ் ஆன் டு தட் இது ரொம்ப ராங் டிசிஷன் எடுத்துட்டாங்க அது எல்லாமே ஷார்ட் கட்ல முடிஞ்சிருச்சு லைஃப் எச்சித்து உங்ககிட்ட ஆன்லைன்ல கொரோனா டைம்ல பேசும்போது டிப்ரஸ்டா பேசிட்டாங்களா இப்ப வாச்சு நெவர் ஷி வாஸ் டிப்ரஸ்ட் அதுல எந்த டவுட்டுமே இல்ல எப்பயுமே வெந்துவா தான் இருந்திருக்காங்க ஆல்வேஸ் ஷி வாஸ் a ஹாப்பி கேர்ள் தான் ஹாப்பி கோ கேர்ள் ஏங்க டிப்ரஷனுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது என்ன நடந்திருக்குன்னு தெரியலங்க நமக்கு எல்லாமே நியூஸ்ல வரதையும் அதெல்லாம் வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுல சிலது வந்து சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும் சொல்லுவாங்க சிலது வந்து உண்மையிலே மறக்கப்பட்டாதான் நல்லதுங்கிறதுனால சிலதெல்லாம் வெளியே வராமல் இருக்கலாம் ஸோ அதனால டிப்ரெஷனுக்கும் சித்துக்கும் சம்பந்தம் பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகே சித்து பார்த்து நீங்க அட்மையரான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்க ஹவ் ஹாப்பி Admire our vision abina the way she carries herself is very very admiring every human being should learn that generally ave chittudu and padikkanda vision na she was never shabby na paatha and the video calls la seri illa avanga ena instagram la photos update pannuvaanga daily or photo irukum photo shoots she knew the strategy of connecting with people இருக்கிற ஃபேன் பேஸை எப்படி வளர்த்திக்கலாம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருந்தது அது அட்மையர் பண்ணுறேன் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த இது ரெண்டுமே கண்டிப்பாக நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் இன்னைக்கு சித்தம் இல்லை அவங்க போனதுக்கு அப்புறமா நிறைய பேர் அவங்களை வந்து தப்பாக பேசுறாங்க அதை வந்து உங்களை எவ்வளோ இரிட்டேட் பண்ணுதா சொல்றாங்களா ஆக்சுவலாக நான் அதை கண்டுக்க மாட்டேங்க இரிட்டேட் ஆகும் பட் ஐ இக்னோர் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஜென்ரலி ஏன்னா இருக்கிறப்போ என்ன சொல்றது வேற சில சேயிங் இல்லை வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த உலகமே அப்படிதான் ஏன்னா இந்த நாலு பேருக்காக வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நமக்கு செட் ஆகாது நான் நமக்கு வாழணும் நான் ஹாப்பியா இருந்தா எதுவுமே தப்பு இல்லை எதுவுமே ரைட்டும் கிடையாது ஸோ சித்து அதே ஸ்டைல் தான் அதே டைப் தான் எங்களுக்குள்ள மெயினா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆனது காரணம் வந்து எங்களோட அந்த நாங்க சொல்ற பேசிக்கிற அந்த கனெக்ட் வந்து ரொம்ப காமன் கிரவுண்ட்ல இருக்கும் அது அவங்க பண்ண ஹியூமரஸ் ஆன ஃபன்னான விஷயங்கள் அவங்க அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட் என்ன எப்படி ஜீன்றுவாங்க ஒரு ஆக்சிடென்ட் அது எப்பவுமே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒண்ணு மேஜிக் பண்ணி காமிச்சாலும் இதே ரியாக்ஷன் தான் வரும் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அடுத்தது என்கிட்ட இதை பத்தி சொல்லணும்ட்டு பட் நான் அதை இப்ப முந்திட்டு சொல்லியிருப்பேன் எப்படி ஜி நான் நினைச்சது அப்படியே சொல்றீங்க இதுவும் மேஜிக்கா அப்படின்னு எதா இருந்தாலும் இதுவும் மேஜிக்கா மேஜிக்கான்ட்டு போறது வந்து அவங்களோட ஸ்டைல் சோ முடிவு வந்து இனிமேல் யார் எடுக்காம இருக்கணும்ங்கிறதுக்கோ அதுக்கான முயற்சிகள் எப்படி செய்ய முடியுங்கிறது மட்டும் தான் யோசிக்கணும் ஐ டோன்ட் நோ வெதர் இப்ப மர்டர்ங்கிறாங்களா இல்ல ஸ்டிமுலேட்டட் சூசைடுங்கிறாங்களா இல்ல வாட் எவர் இட் இஸ் If it is proved to be a suicide, then that is a wrong move. Suicide is not the answer for any problem. இருந்து வாழ்ந்து அது போராடி ஜெயிச்சு வந்த அதுல இருக்கிற ஒரு பெரிய சுகம் அது வேற அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் நேரில் அவங்களை பார்த்ததில்லை அவங்கள
பேசினது கூட கிடையாது. பட் இஃப் அட் ஆல் அவங்க அந்த இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ பார்க்குறாங்க அப்படின்னா, தைரியமாக இருங்கம்மா அப்பா, நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், எதா இருந்தாலும் சித்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து என்ன பண்ண முடியுமோ டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுவோம். அதை கடந்து தான் போயாகணும். ஆமாம், எதா இருந்தாலும் கடந்து தான் போகணும். லைஃப் ஹேஸ் டு கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் ஸ்பார்க்ஸ் அண்ட் யூனோ இன் லைஃப் தட் மேக்ஸ் லைஃப் மோர் ஹாப்பி. Thank you so much, Bas. Chittu kudana nariya memories vandu share panninga. Thank you so much. By the way, thanks for this interview, India Clicks. And Shiv Shankari, thank you for this one and the previous one. Career la focus panni let us all grow up high and come up with flying colors. And thank you so much for the interview with lots of sparkling. And it's time for me to sign off. Thanks for the interview again. In my style, it's goodbye from SAC Vasant, the Lord of Sparklers. Yeah.